ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः पुकारस्वन्दकारो वै पुकारस्तन्निवर्तकः अनन्दकारनिरोदित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ मङ्गलाचरणं विवेक सर्ववेदांत सिद्धांत गोचरं तमगोचरं गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंश्रयः पेज नंबर 115 श्लोकम 185 185 अनुव्रजच्चित्प्रतिबिम्बशक्तिः विज्ञानसंज्ञः प्रकृतेर्विकारः ज्ञानक्रियावानहमित्यजस्रम् देहेन्द्रियादिष्वभिमन्यते भृशम् நம்ம வந்து எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு அதில் இன்னொரு கட்டமான முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம படிச்சுட்டுருக்கோம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம் அதில் வந்து ஆத்மா அனாத்மா விவேகம் அப்படிங்கிற டாபிக் எடுத்துட்டு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்போது பஞ்சகோஷம் நம்ம இது படிச்சுட்டே வரோமோ இந்த பஞ்சகோஷ விவேகத்து மூலியமாக எது பஞ்சகோஷம்னு நமக்கு புரியறது மூலியமாக எது அனாத்மான்னு புரிய வரும் அதுலேருந்து பஞ்சகோஷ விலக்ஷணா அதுக்கு வேறாக இருக்கக்கூடிய ஆத்ம சைத்தன்யத்தை நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஏன் பஞ்சகோஷத்தை படிக்கணும் அப்படின்னாக்க இந்த பஞ்சகோஷம் நேச்சுரலாக ஜென்மாதியாக ஜென்மா டு ஜென்மா ஜென்மா டு ஜென்மா அந்த பஞ்சகோஷத்தில் இருக்கக்கூடிய வேரியஸ் விஷயத்தை அதோடைய ஃபீச்சர்ஸை வந்து நான் 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 கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் அப்போ நான் உண்மையாக யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் ஆல்ரெடி நான் யாருன்னு தெரிஞ்சுட்டு இருக்கேனோ அதை ஹைலைட் பண்ணி அது நீ எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நம்மளை சிந்திக்க வச்சு என்னத்தை ஆல்ரெடி கிளைம் பண்ணி வச்சுருக்கேனோ அதை டிஸ்கிளைம் பண்ணி எதை கிளைம் பண்ணணுமோ அதை கிளைம் பண்ணுறதுக்கான விஷயம்னா டோட்டல் ஆத்மா அனாத்மா விவேகம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது இது அவ்வளோதான் அப்போ இது வந்து படித்து ஒரு வாட்டி படிச்சுட்டேனே போது அப்படின்னாக்க மீண்டும் மீண்டும் திருப்பி 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 ரிப்பீட்டடாக படிக்கக்கூடிய விஷயம் அதனால தான் நம்ம வந்து எல்லா எக்ஸாம்லையும் பார்த்தோம்னா அட்லீஸ்ட் ஸ்கூல் மட்டும் வைக்கிறா காலேஜில் எப்படின்னு தெரியல ப்ளஸ் டூ டென்த் எல்லாமே நிறைய வாட்டி ரிவிஷன் எக்ஸாம் வைப்பாள்
ஒரே பேட்டர்னான கேள்வி ஒரே டாபிக்ல இருக்கிற கேள்வி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா நமக்கு கேட்டு 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 நமக்கு அந்த விஷயத்தை வந்து நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இது சாதாரண ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கே அப்படி இருக்கு. இது டோட்டல் அல்டிமேட் விஷயம். இது வந்து எல்லா உண்மைக்கும் இது பேர் உண்மையாக இருக்குது. அதுவும் என்னை பற்றின விஷயமா இருக்குது. ஃபிசிக்ஸ் இப்போ ஃபிசிக்ஸில் நாலு கொஸ்டின் தெரியலனாலும் மேக்ஸில் நாலு கொஸ்டின் தெரியலனாலும் ரொம்ப ஒன்றும் பாதிப்பு ஏற்பட போகிறதில்ல. இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா டோட்டல் ஆத்ம அனாத்ம அவிவேகம் தான் டோட்டல் சம்சாரத்துக்கு காரணம். அதோட இன்னும் க்ளோஸாக என்ன அப்படின்னா இங்கே நான் எதெல்லாமோ நான் கிளைம் பண்ண வச்சது தான் வந்து சம்சாரம் பந்தத்துக்கு காரணம்னு சொன்னதுனால ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டைரக்ட் ஒன் டு ஒன் ஆகிடுறது இங்கே. அதனால் திருப்பி 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 நம்ம படிக்கிறது தான் ஒரே வழி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது அன்னமய கோஷம் அப்படிங்கிற விஷயத்த எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லி அதோடைய விசேஷங்கள்லாம் சொல்லி பிராணமய கோஷம் அதோடைய ஃபீச்சர்ஸ்லாம் சொல்லி அதோடைய விசேஷங்கள்லாம் சொல்லி மனோமயம் மனோமயத்தோடைய டோட்டல் விஷயத்த சொல்லி அதோடைய பிஹேவியர்லாம் சொல்லி இப்போ வந்து ஃபைனலாக விஞ்ஞானமயம் ஃபைனலானா என்ன விஞ்ஞானமயத்துக்கு அப்புறம் ஆனந்தமயமும் இருக்க போகிறோம். இப்போ போன கிளாஸில் வந்து விஞ்ஞானமயத்தை ஆரம்பித்து நம்ம பார்த்துருக்கிறோம். அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா விஞ்ஞானமயத்தை அழகாக அறிமுகப்படுத்துகிறார். புத்திர் புத்திந்திரியை சார்ந்தம் சபரதி கர்த்த லட்சணா. இது வந்து புத்தியும் இந்திரியங்களும் கலந்திருக்கக்கூடிய அல்லது இதோடைய சமூகம் இதோடைய காம்பினேஷன் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா விஞ்ஞானமயம். திரும்பியும் ஒரு தடவை கிளாரிஃபை பண்ணுறேன். மனசு புத்தின்னு நம்ம பிரித்து சொல்கிறோம். ஏன் அதை பிரித்து சொல்கிறோம் அப்படின்னாக்க அதோடைய செயல்பாடு அதோடைய அந்த எண்ணத்தோடைய டைப்பு வந்து வேறு மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ இருக்கிறது வந்து ஒரே ஒரு அந்த காரணம் தான். புத்தி தனியாக மனசு தனியாக அப்படின்னு தனித்தனியாக விஷயம் இல்லை. இருக்கிற ஒரே இடத்துல வந்து மனசு புத்தின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா விதவிதமான எண்ணங்களுடைய நேச்சர் எண்ணங்களுடைய டைப்பு என்ன டைப்புக்கு ஏற்ற மாதிரி தாட் மாடிஃபிகேஷனோட டைப்புக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அதை வந்து அந்த கர்ணத்துடைய ஒரு விஷயமாக எடுத்து சொல்கிறோம். எங்கெல்லாம் வந்து நமக்கு டவுட் வருதோ எங்கெல்லாம் வந்து டவுட் ரிலேட்டட் இதை பண்ணலாமா பண்ணாமல் இருக்கலாமா இது இதுதானா இது இது இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேட்டர்னில் வந்து நமக்கு எண்ணம் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் எப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் மனோவிருத்தி விகாரம்னு சொல்லுவோம் மனசுன்னு சொல்லுவோம். எங்கெல்லாம் வந்து நிச்சயமாக இதுதான் டெசிசிவாக கரெக்ட் அப்படின்னு கிளாரிட்டியோட நிச்சயமாக நமக்கு என்ன வருதோ என்ன அது வந்து புத்தின்னு சொல்லுவோம். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த ரெண்டுமே மனசாக இருந்தாலும் புத்தியாக இருந்தாலும் எதனால் அந்த எண்ணம் ஏற்பட முடியறது மனோவிருத்தியாக இருக்கட்டும் புத்தி விருத்தியாக இருக்கட்டும் இது எல்லாமே ஞானேந்திரியத்து மூலியமாக தான் வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தை நமக்கு எல்லா விதமான எண்ணங்கள் வருது. கரெக்டாக இது வந்து சொல்லணும். அதை தான் வந்து நம்ம ரெண்டாக மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம்னு பிரிக்கணும். அப்போது எதனால் எந்த ஞானேந்திரியங்கள்னால புத்தி விருத்தி ஏற்பட்டு இதுதான் அப்படின்னு நிச்சயமாக வருதோ அதெல்லாம் விஞ்ஞானமய கோஷாவை சேர்ந்தது. இன்னும் ரொம்ப முக்கியமாக என்ன பார்த்தோம் அப்படின்னா என்ன விஞ்ஞானமய கோஷா கர்த்திருலக்ஷணா. கர்த்திருலக்ஷணாகனா எது வந்து நான் செய்கிறேன் நான் வந்து அனுபவிக்கிறேன் நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னு டூவர் என்ஜாயர் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. அப்போது அந்த கர்த்தா போக்தா எல்லாமே விஞ்ஞானமய கோஷத்தை சார்ந்தது. புரியுது இல்லையா? அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா இந்த விஞ்ஞானமய கோஷமும் பந்தத்துக்கு காரணம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பிரதிஜை பண்ணுறோம். அது என்னங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஃபர்தராக பார்க்க போகிறோம். அதை வந்து ஃபர்தராக எப்படி சொன்னார்னா இந்த விஞ்ஞானமய கோஷம் எப்படி இருக்கான் அப்படின்னா நேச்சுரலாகவே என்ன இது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் இன்றைக்கி என்னது அப்படின்னா நம்ம மனசுன்னு சொன்னாலும் அந்த கர்ணம் சொன்னாலும் புத்தி சொன்னாலும் ஸ்பெசிஃபிக்காக இங்கே வந்து விஞ்ஞானமய கோஷம்னு சொல்லும்போதே அது எப்படி இருக்கான் பிரகிருத்தேர் விகாரா பிரகிருத்தேர் விகாரா அப்படின்னா இந்த மொத்த
பிரகிருதி இருக்கு இல்லையா அல்லது இந்த ஸ்தூல பஞ்சபூதம் அதுக்கு சூக்ஷ்ம பஞ்சபூதம் இதுக்கு காரணமா இருக்கக்கூடிய மாயா அதை பிரகிருத்தின்னு சொல்லுவோம் அதுலேருந்து வந்திருக்கக்கூடிய விஷயம் அதுலேருந்து வெளி தோற்றத்துக்கு வந்திருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது மேனுஃபேக்சர் செய்யப்பட்டது பஞ்சபூதத்தினால அதோடைய சேர்க்கைனால அதோடைய காம்பினேஷனால நமக்கு இந்த புத்தி அந்தகரணம் உடம்பு இது எல்லாமே பிராணன் உட்பட இது எல்லாமே பஞ்சபூதத்துடைய ப்ராடக்ட்ஸ் ஒரு கம்பெனி இருந்ததுன்னா நிறைய விஷயம் அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவா இல்லையா அதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வரும் கரெக்டாக அதே மாதிரி இந்த உடம்பு மனசு புத்தி அல்லது இந்த விஞ்ஞானமய கோஷமும் என்னது இது வந்து ஒரு ப்ராடக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாலே என்னது அப்படின்னா எது வந்து ப்ராடக்டோ இது வந்து ரூல் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோம் எது வந்து காரியமோ அல்லது ப்ராடக்டோ அது என்னது அப்படின்னா அது அச்சேதனம் அதுக்கு ஸ்வயமாக இயங்கக்கூடிய ஸ்வயமாக இருக்கக்கூடிய தன்மை இல்லாத ஒரு விஷயமா இருக்கு ஓகே அது நேச்சுரலாக சுபாவமாகவே அது பிரகிருதி ஸ்வபாவா கரெக்டாக இது வந்து இது எல்லாமே நேச்சுரலாக அது வந்து அச்சேத்தனமாக இருக்குது எது அச்சேத்தனம் அப்படின்னா எப்படி கல் மண் பில்டிங் என்ன டெஸ்க்கு இதெல்லாம் எப்படி அச்சேத்தனமாக இருக்கோ அது மாதிரியும் அதே மாதிரியும் இந்த புத்தி விஞ்ஞானமய கோஷம் இந்திரியம் இது எல்லாம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சரி ஆனால் நமக்கு புத்தியெல்லாம் வேலை செய்கிறது விஞ்ஞானமய கோஷம் ஆக்டிவாக இருக்குது இல்லையா அதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா அனுவ்ரிஜ சித்தா பிரதிபிம்ப சக்தி ஆனால் இதே அச்சேத்தன வஸ்து இதே புத்தி தன்னுடைய சாத்விகம் அல்லது தன்னுடைய ரிஃபைன் அதோடைய சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னா அந்த புத்தியோடைய சுவாவம் எப்படின்னாக்க சைத்தன்யம் எது சைத்தன்யம் எது எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கிற அந்த சேத்தன தத்துவம் அது இந்த புத்திங்கிற விஷயத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறக்கூடிய சக்தி புத்திக்கு இருக்குது அல்லது பிரதிபிம்ப சக்தி அப்படின்னா அதை சைத்தன்யம் அங்கே வெளிப்படுறக்கூடிய தன்மையுடையதாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மையுடையதாக இந்த புத்தி இருக்குது எப்படி வந்து கண்ணாடி சூரிய வெளிச்சத்தை எல்லாத்த விட பிரகாசமாக பிரதிபிம்பிக்கிறதோ ரிஃப்ளெக்ட் பண்ணுறதோ அந்த இடத்துல ஒரு பாத்திரத்தை வச்சோம்னா இருட்டான ரூம் வெளிச்சமாகாது சில இடத்துல இருட்டான ரூம் வந்து அப்படி ரிஃப்ளெக்டட் நீங்கள் குகையெல்லாம் பார்க்கலாம் இல்லையா சில அந்த காலத்து குகையிலலாம் அந்த ஒரு சின்ன ஓட்டையில் சின்ன ஒரு ஒரு சன்லைட் வரும் அங்கே வந்து கண்ணாடி வைப்பான் அப்போ அந்த மொத்த ஏரியா வந்து இருட்டான ரூம் வந்து எங்கே சூரிய வெளிச்சத்தினால் முழுசாக வந்து வெளிச்சம் கொடுக்க முடியாதோ இந்த மிரர் வந்து அதை பண்ணும் அங்கே வேறு எது வச்சாலும் இவ்வளோ அந்த ரிஃப்ளெக்ட் பண்ணார் எப்படி இதை வந்து ஒரு ஒரு சாதாரண எக்ஸாம்பிள் நம்ம புரிஞ்சுக்கிறோமோ இந்த புத்தியை அல்லது இந்த விஞ்ஞானமய கோஷத்தை இந்த மேட்டர் இந்த அச்சேத்தன ஜட வஸ்துவை அதுக்கு என்ன கேப்பபிலிட்டியா அப்படின்னா ஆத்ம சைத்தன்யத்தை பிரகாஷமாக அல்லது பிரகாஷம்னா என்ன கிளியராக பியூட்டிஃபுல்லாக அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறக்கூடிய கேப்பபிலிட்டி உடையது சக்தி உடையது இதுதான் பிரதிபிம்ப சக்தி அப்போ இதை ரிஃப்ளெக்ட் பண்ண உடனே என்ன ஆயிடுறது அப்படின்னா இந்த இனர்ட்டான விஷயம் இந்த அச்சேதனமான புத்தி அச்சேதனமான இந்திரியம் அல்லது இந்த அச்சேதனமான விஞ்ஞானமய கோஷம் ஆக்டிவாகி எல்லா விதமான செயல்பாடு ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறது ஒரு விஷயம் ஆக்டிவ் ஆகிடுதுன்னா டக்குன்னு ஈடுபடுறது நம்ம எப்படி கரண்ட் இருந்து டக்குன்னு சுவிட்சை போட்ட உடனேயே எப்படி லைட்டு எரியறதோ எப்படி வந்து இந்த ஃபேனு சுற்றுறதோ அதுலேருந்து காற்று வருதுன்னுலாம் சொல்லலோமோ அதே மாதிரி ஆக்சுவலி ஃபேன் வந்து தானாக சுற்ற முடியாது அதை தான் போன கிளாஸில் பார்க்குறோம் அதனால் அதே மாதிரி இந்த புத்தி வந்து ஆத்ம சைத்தன்யத்தை பிரகாஷிக்கிற கூட தன்மை உடையதுனால அது லைவ் ஆகிடுறது அச்சேத்தனம் சேத்தனம் மாறி ஆயிடுறது அப்படிங்கிற முக்கியமான விஷயத்த படித்தோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணினோம் அப்படின்னாக்க அது எப்படி லைவ் ஆகிறது அது எப்படி நமக்கு தெரியறது அப்படின்னா ஜானாதி எச்சதி எததி ஜானாதி இச்சதி எததி அந்த புத்தி ஆக்டிவ் ஆனதுனால அந்த புத்தி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் அந்த எங்கெல்லாம் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ நேச்சுரலாக எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்ச விஷயத்துலேருந்து இதெல்லாம் பண்ணணும்னு இச்சப்பட்டு அதுலேருந்து எல்லா விதமான கிரியா காரியக்கிரமங்களில் ஈடுபடுறது ஞான கிரியாவான் அப்படின்னா
எல்லா விதமான ஞான விவகாரம் இதை தெரிஞ்சுண்டு அதை தெரிஞ்சுண்டு எல்லா விதமான நாலேஜை ரிசீவ் பண்ணுறது. அதனால தான் புத்தி வேலை செய்கிறதா அவனுக்கு புரியலையா புரியறதான்னு சொல்கிறோம். அப்போது அப்படி வந்து இந்த புத்தி ஆக்டிவ் ஆகி நேச்சுரலாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ரிசீவ் பண்ணுறது. அதில் முக்கியமாக எதை ஹைலைட் பண்ணுறாரு அப்படின்னா இந்த புத்தி ஆக்டிவ் ஆனதுனாலேயே அகம் இதி அப்படிங்கிறார். அகம் இதி அல்லது சென்ஸ் ஆஃப் ஐ உற்பத்தி ஆகிறது. செல்ஃப் கான்ஷியஸ், செல்ஃப் ரெஃபரன்ஸ், நான்கிற ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, நான்னு சொல்கிறேனே அது வந்து ஃபஸ்ட்டு ஏற்படுறது. நான்கிற ஒரு விஷயம் புத்தி அதிகோ விசேஷாதா அப்படின்னு சொல்கிறது. மனுஷனுக்கு எது ரொம்ப முக்கியமாக அப்படின்னா இந்த புத்தி வந்து அதிகோ விசேஷதா, செல்ஃப் கான்ஷியஸ் இருக்குது, நான் அப்படிங்கிற உணர்வு இருக்குது, அதுதான் தன்னுர உணர்வுன்னு பார்த்தோம். இந்த சென்ஸ் ஆஃப் ஐ, வேறு எந்த ஜட வஸ்துவோ இந்த உடம்பு மட்டும் டெட் பாடி நான்னு சொல்ல முடியாது கரெக்டாக. அப்போது இந்த அந்தகரணம் அந்த முக்கியமாக விஞ்ஞானமய கோஷத்தில் சைத்தன்ய பிரதிபிம்பம் ஆனதுனால நான்னு சொல்ல முடியாது. அப்போ நான்னு சொன்ன உடனே அந்த நானுக்கு மிச்சதெல்லாம் கரெக்ட், மனோமய கோஷா உட்பட பிராணமய கோஷா அன்னமய கோஷா மொத்த உலகம் ஜெகத்து எல்லாமே அந்த நானுங்கிற விஷயத்துக்கு இது எல்லாமே எனக்கு ஒரு பொருளாக ஆப்ஜெக்டாக ஆகிடுது. அதனால் நான் எல்லாத்தையுமே நான் ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது. அதனால் அதுக்கப்புறம் எப்படி இருக்கான் இந்த பிரதிபிம்பம், புத்தி எங்கெல்லாம் இருக்கிறதோ எவ்வளோ புத்தி இருக்கிறதோ என்ன பிரிக்க முடியாத அளவுக்கு அங்கே பிரதிபிம்பம் இருக்குது, சைத்தன்யத்துடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. அப்போது இந்த ரிஃப்ளெக்ஷனும் இந்த புத்தியும் பிரிக்க முடியாது. அது பிரிக்க முடியாததுனால தான் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால தான் நான் இருக்கேன், நான் கிளாஸ் கேட்குறேன் அப்படின்னு நேச்சுரலாக சொல்ல முடியாது நம்மளால் கரெக்டாக. அப்போது இதை தான் வந்து இப்படி அந்த அகமிதி இந்த தன்னுணர்வு அப்படின்னு சொல்லும்போது தான் அதை தான் வந்து இந்த காம்பினேஷன் என்ன காம்பினேஷன் அப்படின்னா இந்த புத்தி, புத்தினா புத்தி விஞ்ஞானமய கோஷம், புத்தி இந்திரியம் எல்லாம் சேர்ந்து ரிஃப்ளெக்டட் சைத்தன்யம் பிரதிபிம்பம், எங்கே சைத்தன்யம் ரிஃப்ளெக்ட் ஆகிறதோ அந்த ரிஃப்ளெக்ஷன் ப்ளஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு என்ன இருக்கணும், ஒரிஜினல் சைத்தன்யம் இருக்கணும். எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய சர்வகத சர்வ வியாபி சைத்தன்யம் அங்கேயும் இருக்கணும் கரெக்டாக. அப்போது ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ், ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ், இந்த விஞ்ஞானமய கோஷம், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் குறிப்பிடுறோம் அல்லது ஜீவன் குறிப்பிடுறோம் அல்லது ஜீவஹா அப்படி குறிப்பிடுறோம். அப்போது ஜீவஹா அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த இடத்துல நம்ம குறிப்பிடுறோம். ஆனால் என்ன ஆகிடுறது அப்படின்னா இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது, எல்லாத்துடைய லோக்கஸ் ஒரே விஷயந்தான், இந்த விஞ்ஞானமய கோஷத்தில் தான் எல்லாமே இருக்கிறது. அதனால் என்ன பண்ணுறோம், இந்த ஜீவஹா நான் அப்படிங்கிற விஷயத்துக்கு தப்பான விஷயத்தை கன்க்ளூட் பண்ணிடுறோம், மிஸ்கன்க்ளூட் பண்ணிடுறோம். அதை தான் வந்து ஃபர்தராக சொல்ல போகிறாரு 186. பேஜ் நம்பர் 116. அநாதிகாலே அயமஸ்வபாவஹ, அநாதிகாலோ அயமஸ்வபாவஹ, ஜீவஸமஸ்தவ்யவஹாரவோட கரோதி கர்மண்யபி பூர்வவாசனஹ, கரோதி கர்மண்யபி பூர்வவாசனஹ, புண்ணியாண்ய புண்ணியானி ச தத்ஃபலானி, புண்ணியாண்ய புண்ணியானி ச தத்ஃபலானி. அப்போ இங்க என்ன சொல்றார் அப்படின்னா ஃபர்தரா வந்து இந்த ஜீவன் அயம் ஜீவஹா, இந்த விஞ்ஞானமய கோஷத்தை இந்த விஞ்ஞானமய கோஷம் இந்த விஞ்ஞானமயம் ப்ளஸ் இந்த பிரதிபிம்ப சைத்தன்யம் அப்புறம் ஒரிஜினல் சைத்தன்யம் இதெல்லாம் இந்த ஜீவா என்ன ஆகிடுறது, அகம் ஸ்வபாவா. அகம் ஸ்வபாவகன்னு நம்ம இப்போ சொன்ன மாதிரி நான்கிற விஷயம் எதை கிளைம் பண்ணுறோம், நான்கிற விஷயத்துக்கு எது கிளைம் ஆகிறது அப்படின்னா இந்த விஞ்ஞானமய கோஷம்தான் நான் அப்படின்னு தப்பாக கன்க்ளூட் பண்ணுறது, தப்பா தப்பான கன்க்ளூஷன் அங்கே ஏற்படுறது. அகமிதி அபிமானஹா ஸ்வபாவா எஸ் எஸ் ஆ. அப்போது நான் அகம் ஸ்வபாவா அப்படின்னா நான் இந்த புத்தி, நான் இந்த விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னு ஜீவன்
இந்த ஜீவா வந்து தப்பாக கன்க்ளூட் ஆயிருக்கு. அப்போ அந்த இந்த ஆக்சுவலா என்னது நான்ங்கிறது, நான் வந்து ஆத்ம சைத்தன்யம், ஆனா இது தெரியாம இருக்கிறதுனால பிளஸ் இந்த விஞ்ஞானமய கோஷம் ஆக்டிவா என்ன எல்லா விஷயத்தையும் இருக்கிறதுனால பக்கத்திலேயே இருக்கிறதுனால ஜீவா இந்த ஜீவன் நான், இந்த ஜீவன் நான் அல்லது இந்த விஞ்ஞானமய கோஷம் நான் என்ற கன்க்ளூஷன் நடக்கிறது. இதுதான் நான் சச்சிதானந்த ஸ்வரூபம், ஆனால் எப்படி கன்க்ளூட் பண்ணியிருக்கேன், ஐ ஆம் திஸ் ஜீவகா, ஜீவகனா விஞ்ஞானமய கோஷ ஐ ஆம்னு புரிஞ்சுக்கணும் சரியா. அப்போ இது இதுதான் முக்கியமான விஷயம். அப்போ அந்த ஈகோ சென்ட்ரிக்கெல்லாம் சொல்கிறோம்ல, அகம் சுபாவகனா ஈகோ இது சொல்கிறோம்ல ஈகோ ஈகோன்னு, அதுதான் வந்து இங்கே சொல்கிறார். அது எப்படி ஆகிறதா, எப்போலேருந்து இப்படி இருக்கா அப்படின்னா அனாதி காலா, அனாதி காலா இந்த ஜீவா அல்லது இந்த ஜீவத்வம், இந்த மிஸ்கன்செப்ஷன், இந்த அகம் சுபாவா எப்போலேருந்து இருக்கான் அப்படின்னாக்க அனாதி, அனாதி காலா அப்படின்னா பிகினிங்லெஸ் அதான் ஆவணி ஆட்டத்தில் நிறைய பேர் கேட்டிருப்போம் அனாதி கால அவித்யா, அனாதி அவித்யா அப்படின்னா நம்ம சங்கல்பத்தில் சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட பாவத்தெல்லாம் இது பண்ணுற மாதிரி பிராயசித்த கர்மா அப்படின்னு படிப்போம். அது மாதிரி அந்த அனாதி காலா, அப்போ ஜீவகாங்கிறது இந்த ஜீவன் வந்து என்னாகிறது, சாகிறது இல்லை ஜீவன், இந்த சாக இந்த ஜீவன் வந்து ஜீவகா வந்து என்ன பிரளயத்திலையும் அவ்யக்தமாக அல்லது அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் ஒடுங்கிய நிலையில் இருந்து சிருஷ்டிம் போது அது வியக்தமாக சிருஷ்டிக்கு வருது. அவ்யக்தம் வியக்தம், அவ்யக்தாதீனி பூதானி வியக்தம் அத்தியானி பாரத அவ்யக்தா நிதனான்ஸ்ரேயா தத்ரகா பரிதேவனா, அப்படி கீதையில் சொன்னாரோ இது அவ்யக்தமாகவும் வியக்தமாகவும் இருக்கு. அப்போ சிருஷ்டி சிருஷ்டி முடியற மட்டும் இந்த ஜீவன் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும், அப்புறம் பிரளய காலத்தில் இது வந்து அவ்யக்தமாக இருக்கும். அதனால் அப்படி இந்த ஜீவன் வந்து அனாதி காலமாக எல்லா சரீரங்களையும் இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஓகே, எல்லா சரீரத்திலையும் இருந்து சமஸ்த வியவகார ஓடா, ஓடா போடா இல்லை ஓடா, ஓகே ஓடணுமானா அந்த ஓடுறது இல்லை, இங்கே ஓடா அப்படின்னா ஓடுறது சொல்லலாம் என்ன, ஏன் அப்படின்னா ஓடா அப்படின்னா சமஸ்த வியவகார, சமஸ்த வியவகார ஓடானா எல்லா வியவகாரத்தையும் எவன் செய்கின்றானோ, எல்லா வியவகாரத்தும் செய்யப்படுகிறதோ, எல்லா ஆக்டிவிட்டீஸும் செயலானதை செஞ்சுட்டு இருக்கிறதோ அதுக்கு பேர் ஓடா. ஒன் ஹூ யார் வந்து அதை பண்ணுகிறானோ, ஒன் ஹூ கேரிஸ் அவுட். அப்போது என்னாகிறது, நான் ஜீவகா அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் அதை பண்ணணும், எனக்கு இந்த டியூட்டி இருக்குது, நான் இதை செய்யணும், நான் இதை முடிக்கணும், இதை நான் பண்ணியே ஆகணும், இது என்னுடைய டியூட்டி, இந்த கர்மா நான் பண்ணணும், அந்த இதெல்லாம் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன், இதெல்லாம் நான் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்னா எதை குறிக்கிறோம் நம்ம, அப்போது இதெல்லாம் நான் செய்தவனாக நம்ம பொசிஷன் பண்ணிக்கிறோம், எல்லா கர்மத்தையும் செய்கின்றவனாக என்னன்னா கிளைம் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். சமஸ்த வியவகார ஓடா அல்லது டூவர்ஷிப்பு ஆகுது, அல்லது டூவர்ஷிப்பு அங்கே ப்ரெசன்ட் ஆகிறது, அதுக்கு பேர் என்னது கர்த்தா அல்லது கர்த்திருக்கும், ஐ எம் த டூவர், அதை தான் தைத்திரியத்தில் சொல்கிறது விஜானம் யஜ்ஞம் தனுதே கர்மாணி தனுதோ பிச்ச. அப்போது எல்லா விதமான ஆக்ஷன்ஸ், எல்லா விதமான கர்மம் கிரியா எல்லாமே எப்படி நான் தான் செய்கின்றேங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வருது. தட் இஸ் என்ன பண்ணுறேன், ஐ ஆம் த டூவர், ஐ ஆம் த கர்த்தா அப்படின்னு இந்த ஜீவா வந்து கர்த்தாவாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறது. அப்போது நான் தான் எல்லாம் செய்கின்றேன்னா எந்த மாதிரி கர்மம் செய்கின்றேன்னா புண்ணியானிச்ச அப்புண்ணியானி கர்மானிச்ச கரோதி, எந்த மாதிரி கர்மம்லாம் பண்ணுறோம் அப்படின்னா புண்ணிய கர்மாவும் பண்ணுறோம் அப்புண்ணிய கர்மாவும், அப்புண்ணிய கர்மம்னா பாப கர்மம் வருது கரெக்டாக, அல்லது புண்ணியத்தை கொடுக்காத பாவத்தை கொடுக்கக்கூடிய கர்மா. இப்போ இந்த ஜீவா வந்து எல்லா விதமான தார்மீக செயலையும் அதார்மீக செயலையும் செய்கின்றான் கரெக்டாக, எல்லா விதமான ஆக்ஷனில் ஈடுபடுறான் புரியுதா. அப்போது ஒரு ஒரு செயல் செய்யணும்னா அந்த செயல் தார்மீகமாகவும் அதார்மீகமாகவும் அமையிறது இல்லையா, அப்போது அது தார்மீகமான செயல் செய்யறதுக்கும் அதார்மீகமான செயல் செய்யறதுக்கும் யார் காரணம், இந்த ஒரு ஆக்ஷன் பண்ணுறேன் அது தார்மீகமாக இருக்குது அல்லது அதார்மீகமாக இருக்குன்னா
அதுக்கு யாரு காரணம்? நான் எங்க பண்றேன், எல்லாம் அவன் தான் பண்ண வைக்கிறான், பகவான் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படாது. புரியுதா? என்ன சொல்றது? ஜீவா தான் எல்லாத்தையும் பண்றதுன்னு சொல்றது. அப்போ ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு கர்மாவுக்கும் எப்படிப்பட்ட கர்மாவா அதை செய்யறதுக்கு அல்லது அந்த கர்மா எப்படிப்பட்ட விஷயமா அமையறதுக்கு என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் காரணமா இருக்கு. ஒன்று வந்து என்னது அப்படின்னா நம்மளுடைய பூர்வ என்ன மெயினாக அந்த ஆக்ஷன் வந்து நம்மளுடைய ஹேபிச்சுவல்ஸ் அல்லது பூர்வ வாசனால இருக்கு அல்லது நம்மளுடைய கரண்ட் நாலேஜ் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுங்கிற அறிவு நமக்கு இங்கே இருக்கிறது. அதை பேஸ் பண்ணி ஒரு கர்மா அமையிறது இல்லது நேச்சுரலாக ஹேபிச்சுவல் வாசனையாக இருக்கிறது இல்லையா அதெல்லாம் அமையிறது. அப்போது நமக்கு வந்து நிறைய பேருக்கு மேபி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த சூழ்நிலைனால அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம் சிகரெட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு தெளிவாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு வயசுக்கு மேலே இது வந்து அந்த பழக்கம் வந்து கெடுதலான விஷயம் அது வந்து எனக்கு ஹெல்த்தை பாதிக்கும் அப்படின்னு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரிய வரும். ஆனாலும் என்னாகிறது? சா விட முடியல அப்படின்னு ஆயிடுறது. கரெக்டாக அப்போது நாலேஜ் இருந்தாலும் அது பண்ணாமல் இருக்கிறதுக்கு முடியல. எதனால் அப்படின்னா அதனால தான் இந்த ரெண்டு சொல்கிறோம். அப்போது வாசனை அல்லது எனக்கு அப்படி அதுவே பழக்கம் ஆயிடுது. நீங்கள் நிறைய டாக்டர்கிட்ட போனேன்னா அவள் டேபிளில் வந்து ஆஸ்ட்ரே இருக்கும். ஆஸ்ட்ரே அதான் ஆஸ்ட்ரே தான் கரெக்டாக சொல்லுங்க. ஆஸ்ட்ரே என்ன அர்த்தம்? பரவாயில்ல கொஞ்சம் ஒரு கிளினிக்கு வந்தால் ஒரு சிகரெட் ஃப்ரீயா? அப்படி கிடையாது. ஏன்னா அவருக்கு அந்த பழக்கம் இருக்குது. டாக்டருக்கு தெரியுமா தெரியாதா அதை லங் அஃபெக்ட் பண்ணும் இந்த காம்போசிஷன் இந்த கெமிக்கல் உள்ளே போகிறது எவ்வளவோ படிச்சிருப்பார். கரெக்டாக அப்போ நாலேஜ் இருந்தும் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ஹேபிச்சுவல் ஆகிட்டு ஹேபிட் ஆகிட்டு. அப்போ சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா இந்த ஹேபிட் வந்து நமக்கு ஜென்மாந்திரமாக வந்துட்டுருக்கு. அப்போது இங்கே என்ன சொல்கிறோம் அதுதான் பூர்வ வாசனாக கர்மண்யப்பி கரோதி. அப்போ எப்படி இந்த கர்மா அமையிறது புண்ணியம் அப்புண்ணியங்கிறது வந்து பூர்வ வாசனா அபி மெயினாக ஒரு முக்கியமான ஃபோர்ஸ் வந்து என்னுடைய பழக்கம். புரியுதோ? அப்போ இங்கே என்ன பூர்வ வாசனா நடந்திருக்கு? ஐஎம் த ஜீவகாங்கிறது வந்து வாசனா, ஐஎம் த கர்த்தா ஐஎம் த டூவருங்கிறது வந்து அதுவும் பூர்வ வாசனா. அதனால் ஐஎம் த டூவர். அப்போ நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா நான் ஏன் செய்கிறேன், செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அதோடைய பலனை யார் அனுபவிக்கணும்? எல்லாத்தையும் நான் செய்கிறேன் அந்த பலன்லாம் இவனுக்கு கொடு சரியா? அப்போது வைஃப் வேண்டிக்க முடியுமா? வைஃபு எல்லா விஷயத்தையும் நான் செய்கிறேன், எது என்ன பலன் வந்தாலும் எங்கள் ஆத்துக்காரருக்கு கொடுத்துருங்கோ அப்படின்னு வேண்டிக்க முடியாது. யார் எந்த கர்மம் பண்ணுறாலோ யார் எப்படிப்பட்ட கர்மம் பண்ணுறாலோ அவாலே தான் அதோடைய பலத்தை அனுபவிக்கணும். இது நல்லா புரிஞ்சுக்கணும். அவள் செஞ்சால் இவாளுக்கு அது வந்து சேரும் அப்படின்னு பொதுவாக சொல்கிறதே தவிர பட் யார் யார் தட் மேன் தட் மணின்னு சும்மா சொல்லுவா இல்லையா? தட் மேன் யார் யார் எந்தெந்த கர்மம் செய்கிறாளோ அவாளுக்கு அதோடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, அது இப்போ டாபிக் இல்லைங்க. என்ன சொல்கிறோம் அப்படின்னா எல்லா விதமான அந்த ஜீவா தான் ஜீவான்னு முடிவு பண்ணி அதனால் தான் எல்லாவற்றையும் செய்யணும்னு முடிவு பண்ணி அது வந்து வாசனா மூலியமாக எல்லா விஷயமான உந்துதலில் அது பூர்வ வாசனா கர்மண்யப்பி கரோதி எல்லா கர்மத்தையும் செஞ்சுட்டு இருக்கான். செஞ்சது மட்டும் இல்லாமல் தத் பலானி அப்படின்னு கடைசி சொல்லியிருப்பாங்க. தத் பலானி அடுத்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய பூங்கே அப்படின்னு ஆட் பண்ணிக்கணும். தத் பலானி பூங்கே எல்லா செயலையும் செய்துவிட்டு அதோடைய பலனையும் அனுபவிக்கின்றான் இந்த ஜீவா. அப்போது யார் செய்கிறான்? செய்கிறவன் டூவர் கர்த்தா, பலத்தை அனுபவிக்கின்றவன் போக்தா. பலத்தை அனுபவிக்கின்றவனாக இருக்கான் பூங்கே. அப்போது எந்த மாதிரி பலன் அனுபவிக்கிறான்? எப்படி எப்படி கர்மா பண்ணானோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா விதமான டான்ஸ் ஆட வேண்டியதான் வர வர எக்ஸ்பீரியன்ஸு சரியா? தத் பலானி அப்படின்னு சொல்கிறது. அப்போ என்ன எப்படியா அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் கண்டினியூ பண்ணுங்க. பூங்க்ரே விசித்ராஸ்வபியோனிஷு பூங்க்ரே விசித்ராஸ்வபியோனிஷு
वज्रान्याति निर्यात्यद ऊर्ध्वमेषः प्रजन्नायाति निर्यात्यद ऊर्ध्वमेषः अस्यैव विज्ञानमयस्य जाग्रत् स्वप्नाद्यवस्था सुखदुःखभोगः भुङ्क्ते तत्फलानि भुङ्क्ते போன ஸ்லோகத்தில் இருக்கிற பலம் இங்க யவன் இந்த ஜீவனானவன் அகம் ஸ்வபாவா தான் விஞ்ஞானமய கோஷா தான் ஜீவா என்று கருதி எல்லா விதமான கர்மத்தை செய்கின்றவனாகவும் அந்த கர்மத்தை அனுபவிக்கின்றவனாகவும் ஆகி எல்லா விதமான அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா விதமான பலத்தை அனுபவிக்கின்றான் கரெக்டா அப்ப எப்படிப்பட்ட பலன் எப்படிப்பட்ட பலன் ஏற்படுறது பூங்கே என்ன என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான் அப்படின்னா ஏஷ ஜீவா விஞ்ஞானமய சாபாச பூங்கே அப்ப இந்த ஜீவா என்ன எல்லா விதமான சுகதுக்கத்தை அனுபவிக்கின்றான் எல்லா விதமான பலத்தை அனுபவிக்கின்றான் தான் செய்த கர்மத்துக்கு பலனை அனுபவிக்கின்றான் புரியுது இல்லையா அப்போ எல்லா விதமான இன்சிடென்ட் எல்லா விதமான இவெண்ட் நம்ம வாழ்க்கையில நடக்கிறதுனா அது எல்லாம் என்ன கர்ம பலன்தான் சரியா அதை என்ன பண்றான் அப்படின்னாக்க இந்த ஜீவன் எல்லா இவெண்ட்டும் நடக்கும் ஒன்னொன்னா நடந்துட்டு அதை சுகமாகவும் துக்கமாகவும் இன்டர்பிரட் பண்றது வந்து இந்த ஜீவன் புரிஞ்சுக்கணும் ஒரே ஈவெண்ட்டு தான் என்ன ஒத்தொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி அது இன்டர்பிரட் ஆகும் சில பேருக்கு அது சுகமாக இருக்கும் சில பேருக்கு துக்கமாக இருக்கும் வீட்டில் வந்து 40 பேர் வரா ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது அப்படின்னாக்க அந்த ஃபங்க்ஷனில் வந்து நல்லா தான் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டலாக ஓ அப்படி ஃபங்க்ஷன் பண்ணலாம் ரொம்ப நல்லா நடந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு ஓவராலாக இருக்கும் ஆனால் சில இடத்துல வந்து அந்த ஃபங்க்ஷன்லேயே வந்து நிறைய பேர் நிறைய வேலை செஞ்சுருக்கலாம் இல்லை சில பேருக்கு அதுவே துக்கமாக இருந்திருக்கலாம் கரெக்டாக அந்த அவ்வளோ அவ்வளோ விஷயம்லாம் இருக்குது அவ்வளோ வேலை இருக்குது என்ன அதனால் அதுவே வந்து சில பேருக்கு அது அதே ஃபங்க்ஷன் வந்து சில பேருக்கு துக்கம் சுகமாக கலந்துருக்கலாம் இல்லையா அதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சுகம் துக்கம்ங்கிறது வந்து நம்மளோட ஓன் இன்டர்பிரட்டேஷன் அது கர்ம கர்ம பலன் அந்த பலன் அப்படி ஈவெண்ட் நடக்கிறது அதை சுகமாகவும் துக்கமாகவும் கன்வெர்ட் பண்ணுறது எப்படி நம்மளுடைய ஓன் எப்படி நம்மளுடைய ஓன் லைக் டிஸ்லைக் அதுக்கு பேஸ் என்ன அப்படின்னா டோட்டல் வாசனா நம்ம எப்படி எப்படி நம்ம அந்த விஷயத்துக்கு கல்ச்சர் ஆகிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு இவெண்ட்டையும் நம்ம இன்டர்பிரட் பண்ணுறோம் கரெக்டாக அப்போது இந்த ஜீவன் என்ன பண்ணுறான் ஒரு ஒரு சம்பவத்தையும் சுகம் துக்கம் கேட்டகரைஸ் பண்ணிட்டே வரான் இது எப்படி நடக்கிறதா அப்படின்னாக்க அகெயின் சொல்கிறாரு இந்த இன்டர்பிரிட்டேஷனுக்கு பேஸ் வந்து பூர்வ வாசனா வாசனானா இப்போ நல்ல டிஃபன் டைமு நல்ல ஏதோ வாசனை வருது உள்ளேந்து அப்படின்னு அந்த வாசனை இல்லை இங்கே கரெக்டாக இந்த வாசனை என்னது அப்படின்னா ஹேபிச்சுவல்ஸ் எல்லா விதமான பழக்கம் பழக்கம் புரியுது இல்லையா பழக்க தோஷம் சொல்கிறோம் இல்லையா அந்த பழக்காதி எப்படி வந்து ஒருத்தன் ஒரு விஷயத்தை பழக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு விஷயம் அந்த பழக்கம் எப்படி இருக்குது நேச்சுரலாக எல்லா இடத்துலையும் செயல்லையும் வெளிப்படுறது திங்கிங்கையும் வெளிப்படுறது ஃபண்டமெண்டலாக அறிவிலையும் வெளிப்படுறது அது ரொம்ப முக்கியம் இங்கே புரிஞ்சுக்கிறது அப்போது அந்த ஒன்று வந்து கரண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஞானத்தினால அல்லது வாசனைனால இந்த இன்டர்பிரிட்டேஷனால் அது நடக்கிறது எப்படி இந்த சம்பவம் சுகம் அது துக்கம் அது இல்லை இது ரெண்டும் மிக்ஸ் ஆனது இப்படிலாம் இன்டர்பிரேட் பண்ணுறோம் இல்லையா இதுக்கு வந்து பேஸ் வந்து காலேஜ் ஆர் அண்ட் வாசனா அப்போது ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் அந்த பிஸ்னஸ்மேனுக்கு என்ன ஆகிறது அப்படின்னா என்ன ஒரு பெரிய அந்த காலத்தில் கப்பலில் தான் போகும் இல்லை கப்பலில் போய் கப்பலில் தான் மெயினாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ளைட்லாம் வராத காலம் போகும் அப்போ அங்கே தான் எல்லாவற்றையும் எல்லா பிஸ்னஸில் இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் எல்லாம் எடுத்துன்னு போய் என்ன போய் அங்கே கொடுத்து டெலிவர் பண்ணாதான் அந்த கரையில் போய் கொடுத்தாதான் அதுக்கான பணம் நமக்கு கிடைக்கும் அந்த அந்த விஷயத்துக்கு அப்போது ஒலாம்பிரிய சமுத்திரத்தில் அதை கிராஸ் பண்ணி போகணும் அப்போ பெரிய புயல் வந்து அந்த ஷிப்பு வந்து இந்த இது வந்து இதுவாகிடுதுன்னா ஒழுகிடுதுன்னா என்ன ஆகிறது பெரிய நஷ்டம் இல்லையா அப்போது அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்மேன் கிட்ட வந்து கப்பல் போய் ஒரு வாரம் ஆச்சு ரெண்டு வாரம் ஆச்சு
என்னடா இது ஒன்றும் ஒன்றுமே ஒன்றும் நியூஸே வரலையே, எத்தனை நேரம் வந்திருக்கணுமே திரும்பி அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு நியூஸ் வருது, உங்களுடைய கப்பல் முழுகிருது. என்னது கப்பல் முழுகிருத்தா அப்படின்னு ஷாக் ஆகுமா? கதா கண்டிப்பாக ஆகும். அதுக்கப்புறம் என்னாகும், யோ கப்பல் முழுகி போயிடுதே, அப்படி ஆயிடுதே, இப்படி ஆயிடுதேன்னு டோட்டலாக ஒடுங்கி அப்படியே உடஞ்சி போய் அப்படியே டிப்ரெஷன் அப்படியே தாங்க முடியாமல் அப்படியும் பண்ணுறவா இருக்கா. அப்போ ஆனால் ப்ராப்பரான நாலேஜ் இருந்ததுன்னா ஞானத்தில் எப்படி இருக்கும், என்னது வாட் அதுலேருந்து ஸோ வாட். அப்போது அந்த என்னது வாட் அப்படின்னு அந்த ஆச்சரியத்தோடு கேட்குறது வந்து நேச்சுரலாக அந்த வாசனையில் இருக்குது. அந்த இப்போ ஆனால் இப்போ அடைஞ்ச ஞானத்தினால ஸோ வாட் ஞானம், அதனால் என்ன அப்படின்னு எக்ஸ்ப்ரெஸ் ஆகத்தில்லையா, அதுதான் இங்கே. அப்போ எந்த இவெண்ட்டு நடந்தாலும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஆப்ஜெக்டிவாக அதை பார்க்குறோமோ அதுதான் நமக்கு ஃபண்டமெண்டலாக என்ன ஞானத்துடைய சக்தி. நேச்சுரலாக நமக்கு வந்து அப்படி ஷாக் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகிற மாதிரி வரும், ஆனால் அது எவ்வளோ எஃப்ஐஆர் சொல்லியிருக்கேன் நான், எவ்வளோ சீக்கிரமாக அதுலேருந்து சொல்கிறோமோ அதுதான் ஞானத்துடைய டோட்டல் விஷயம். அதை தான் இங்கே எதுக்கு இது சொல்கிறேன்னா, ஏஷா ஜீவா விஞ்ஞானமயா சா பாசா பூந்தே, எல்லா விதமான கர்ம கர்ம பலத்தை அனுபவிக்கின்றான், அந்த கர்ம பலத்தை எப்படி இன்டர்பிரட் பண்ணுறான் அப்படிங்கிறத இப்போ சொன்னார். அதுக்கப்புறம் விசித்திர ஸ்வ அபி யோனிஷு, அப்போ இந்த கர்ம பலன் எப்படி இருக்கான், விசித்திர ஸ்வ யோனிஷு பிரஜன், பிரஜன் அப்படின்னா விசித்திர யோனிஷு, எது யோனிஷு ரஜன் அப்படின்னா மாறி 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 மாறி. அப்போது விசித்திர ஸ்வ அபி யோனிஷு, யோனிஷு அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பாடி உடம்பு. அப்போ கர்ம பலத்தை எப்படி அனுபவிக்கிறான், பண்ண கர்மா ஒரே சரீரத்தை எடுத்து ஒரே ஜென்மால் அனுபவிக்கலை, விதவிதமான யோனி விதவிதமான சரீரம் எடுத்துட்டு விதவிதமான ஜென்மா எடுத்து ஜென்மா டு ஜென்மா அனுபவிக்கின்றான். கரெக்டாக அதுதான் விசித்திரா ஸ்வபி யோனிஷு, கரெக்ட். அதை எப்படி சொல்கிறாருனா, அதுக்கு எப்படி சொல்கிறாரு, ஆயாதி நிர்யாதி. ஆயாத்தி நிர்யாத்தின்னு என்ன அர்த்தம், ஒரு ஒரு ஜென்மாலையும் என்ன உடம்ப என்டர் ஆகிறதும் உடம்புலேருந்து வெளியில் வரதும். எதை பற்றி பேசின்னு இருக்கோம், ஆத்மா இப்படி என்டர் ஆகி வெளியில் போய் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான்னு தப்பாக மட்டும் புரிஞ்சுட்டுருக்கூடாது. இங்கே விஞ்ஞானமய கோஷத்தை பற்றி பேசின்னு இருக்கோம். இந்த விஞ்ஞானமயம் தான் ஜீவான்னு சொல்கிறோம், அந்த ஜீவா தான் கர்த்தா, அந்த ஜீவா தான் மோக்தா, அந்த ஜீவா வந்து ஒரு ஒரு ஜென்மாவில் ஒரு ஒரு பலனை அனுபவிக்கின்றான். அதற்கு என்ன ஆயாத்தி நிர்யாத்தின்னா, உடம்பை எடுத்துக்கிறதும் உடம்புலேருந்து வெளியில் வரதும். ஆசாம்சி ஜீர்ணானி யதாவிகாய அப்படி இப்போ சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஒரு ஒரு உடம்பையும் ஒரு ஒரு விதத்தில் எடுத்துக்கிறான்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி என்னது, அதஹா ஊர்துவம் 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 ஏஷா. அப்போ என்ன அர்த்தம், உடம்புல என்டர் பண்ணி வெளியில் வரது மட்டும் இல்லை, என்ன மேலேந்து கீழே கீழேந்து மேலே, அந்த லோகத்துக்கு இந்த லோகம் இந்த லோகத்துக்கு அந்த லோகம் பிரஜன் இப்படி போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கே. அது மட்டும் இல்லை, இந்த கர்ம பலன் எப்படி இருக்கான், விஞ்ஞானமயா ஜாகிரத ஸ்வப்த ஸ்வப்ன அவஸ்தாதி, கரெக்டா, ஜாகிரத் ஸ்வப்னாத்யாக அவஸ்தாக சுகதுக்க போகா. அப்போ இந்த விஞ்ஞானமயம் எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகிறது, இந்த பலனை எப்படி அனுபவிக்கின்றான் ஜீவா அப்படின்னா, ஜாகிரத அவஸ்தால அனுபவிக்கின்றான், ஸ்வப்ன அவஸ்தால அனுபவிக்கின்றான், சுஷுப்தி அவஸ்தாலையும் அதையும் சேர்த்துக்கணும் இங்க, கரெக்டா. அப்போ எல்லா இடத்துலையும் இந்த பலத்தை அனுபவிக்கின்றான். சுஷுப்தி அவஸ்தா ஏன் சொல்லப்படுறது அப்படின்னா, பலனை அனுபவிக்கிறதுக்காக இல்லை, அந்த ரெண்டு ஜாகிரத அவஸ்தாவும் இல்லாத ஸ்டேட்டு. அப்போ நம்ம தூங்கிறது எவ்வளோ நேரம் தூங்குகிறோம் எப்படி தூங்குகிறோம் இது எல்லாமே கர்ம பலத்தோட சம்மந்தப்பட்டது, கரெக்டா. அப்போ அந்த குவான்டிட்ட டைம் ஆர் எப்படி குவாலிட்டி ஆஃப் அந்த டீப் ஸ்லீப் எல்லாமே நமக்கு வந்து கர்ம பலத்தில் இருக்குது, முக்கியமாக எல்லா விதமான அவஸ்தா. அப்போது விஞ்ஞானமய கோஷம் இங்கே எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஜாகிரத் ஸ்வப்ன அவஸ்தாவில் எல்லா விதமான டிரான்சாக்ஷனும் ஈடுபடுறான். சொப்னத்தில் எது டிரான்சாக்ஷன், சொப்னத்தில் எப்படி டிரான்சாக்ஷனா, சொப்னம் வந்து அந்த அந்த அங்கே ஏற்படக்கூடிய அந்த இன்டர்னல் வேர்ல்டு, அந்த சொப்ன பிரபஞ்சத்தில் என்னெல்லாம் அனுபவம் இருக்கிறதோ இது எல்லாமே எப்படி இருக்குது, இது எல்லாமே நமக்கு அனுபவத்தை கொடுக்கறது, இது எல்லாமே கர்ம பலன். எப்படிப்பட்ட சொப்னம் வருது, இது எல்லாமே டோட்டலாக நமக்கு கர்ம பலத்தை சார்ந்திருக்கிறது. ஆனால்
இது எல்லாமே விஞ்ஞானமய கோஷத்தை சொல்றது அல்லது ஜீவனை சொல்றது. ஆத்மா எப்படிப்பட்டது? ஆத்மா அவஸ்தாத்ரய சாட்சி, ஆத்மா அகர்த்தா அபோக்தா. இதை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும், சரியா? அதனால அதை எடுத்து சொல்றேன். அப்போ எல்லா அவஸ்தாலையும் சுக துக்க போகா, சுகத்தையும் துக்கத்தையும் இன்டர்பிரேட் பண்றான் அப்படின்னு பார்த்தோம். அது எல்லா விதமான பலத்தை அனுபவிக்கின்றான். அப்ப என்ன ஆகிறது? இப்போ அகம் சுவாவா, நான் விஞ்ஞானமயம் ஞானம் முடிவு பண்ணதுனால சுகம் துக்கம் எல்லாமே புண்ணியம் பாவம் சுகம் துக்கம் ஜனனம் மரணம் கரெக்ட், இகலோக பரலோக எல்லா பிராப்தியும் இந்த ஜீவனுக்கு கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாக்கலாம். அடுத்தது என்னது? 188. தேஹாதிநிஷ்டாஶ்ரமதர்மகர்ம குணாபிமானம் சததம் மமேதி விஜ்ஞானகோஷோ அயமித் ப்ரகாஷஃ பிரகிருஷ்டசந்நித்யவசாத்பராத்மனஃ அதோபவத்யேஷ உபாதிரஸ்ய. அப்போ நம்ம என்ன இந்த ஜீவனை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த ஜீவா தான் விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னு பார்க்குறோம். விஞ்ஞானமயம் தான் ஜீவா அப்படின்னு பார்க்குறோம். அப்போது இந்த ஜீவன், இந்த ஜீவா என்ன ஆகிறது? இந்த உடம்பு வந்து ஒரு டெம்பரரி விஷயம். போன ஜென்மாவில் கிடச்சது ஒரு உடம்பு, அடுத்த ஜென்மாவில் அடுத்த ஜென்மா மோஸ்ட்லி இருக்காது, ஏன்னா நம்ம இந்த இதுக்கு வந்துட்டோம் இல்லையா. ஓகே, அப்போது அதுக்கு முன்னாடி எல்லா விதமான ஜென்மா வந்து இந்த ஒரு ஒரு உடம்பு எடுத்துக்கிறது. ஏன் இந்த ஜீவா வந்து உடம்புல எடுத்துக்கிறது அப்படின்னாக்க, என்ன அப்படின்னா கர்மா பண்ணின பலத்தை அனுபவிக்கணும். அப்போது ஒரு ஒரு ஜென்மாலையும் ஒரு ஒரு விதமான கர்மா, ஒரு ஒரு விதமான சிச்சுவேஷன், எல்லா விதமான புண்ணிய பாவத்தை எக்ஸாஸ்ட் பண்ணணும். அதுவும் எல்லா ஜீவராசியும் அதை தான் பண்ணுறதா அப்படின்னா, நம்மளுடைய மனுஷ சரீரத்துக்கு மட்டும் என்ன அப்படின்னா அடிஷ்னலாக புண்ணியத்தை அக்வயர் பண்ணுறதுக்கான சரீரம் அது. அப்படிப்பட்ட சரீரத்தில் அப்படிப்பட்ட ஜீவனாக இருக்குது மனுஷ சரீரம் மட்டும். ஓகே, அதே ஜீவன்தான் இந்த மனுஷ சரீரத்தில் இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான சக்தியும் கொடுக்கப்பட்டிருக்கு, புரியுதா? அதனால தான் ஆஹார நித்ரா பயம் மைதுனஞ்ச சாமானியமேது சுபிர் நரானா புத்தி அதிகோ விசேஷத்தா அப்படின்னு அந்த மனசு, அதுதான் இங்கே ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் அப்படின்னு விவேக் சூடாமணியோட இன்ட்ரடக்ஷனில் பார்ப்போம், சரியா? அப்போது எல்லா விதமான உடம்பு வந்து எடுத்துக்கிறது. அப்போது எல்லா இந்த உடம்புல இருக்கும்போதே என்ன ஆகிறது அப்படின்னா, இந்த ஜீவா வந்து சொன்ன மாதிரி ஒரு நேச்சுரலாக அந்த மிஸ்டேக் ஆனது ஏற்படுது. என்னது அப்படின்னா, இந்த ஜீவன் உடம்பு எல்லாம் சேர்ந்து இருக்கும்போதே எல்லா விதமான தேகாதி விஷயங்களில் இருக்கக்கூடிய அதுடைய குணம் தன்னுடைய குணமாக எடுத்துக்கிறது. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஜீவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, என்ன தேகா தேகம் எல்லாம் என்னெல்லாம் இருக்கோ இந்த தேகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் அதையெல்லாம் என்னுடைய குணம், ஜீவனுடைய ஆட்ரிபியூட்ஸ், ஜீவனுடைய விஷயம் அப்படின்னு தவறாக எடுத்துக்கிறோம். அதான் எது என்ன என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோமோ அதையே இங்கே ஹைலைட் பண்ணுறார். எப்படி சொல்கிறார் அப்படின்னா, தேஹாதி நிஷ்ட ஆஶ்ரம தர்ம கர்ம குணா அபிமானம். அப்போ என்னாகிறது? ஜீவன் இந்த உடம்போடு இருக்கும்போது என்னாகிறது அப்படின்னா, தேஹாதி இந்த உடம்பு, அதாவது ஃபிசிக்கல் பாடி, தேஹாதின்னா இந்த ஃபிசிக்கல் பாடி ஸ்தூல சரீரம் ப்ளஸ் அதோடைய இந்திரியங்கள் எல்லாம் சேர்ந்தது, சக்ஷுராதி இந்திரியங்கள். அது நிஷ்டா அப்படின்னா இந்த தேகத்துக்கு சம்பந்தப்பட்ட, தேகத்துக்கு எதெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னா ஆஶ்ரம. ஆஶ்ரமன்னா என்னது?
பிரம்மச்சாரி கிரகஸ்த வானப்பிரஸ்த சந்நியாசா. அப்புறம் தர்ம அப்படின்னா வர்ண தர்மம், பிராமண க்ஷத்ரிய இதனது வைஷ்ய சூத்ர, இந்த நாலு வர்ணமாக இருக்கட்டும் இல்லை இந்த நாலு ஆசிரமமாக இருக்கட்டும். குணாகா, என்ன குணாகா? குணாகனா எல்லா விதமான உடம்புடைய அட்ரிபியூட்ஸ், ஹைட்டு வெயிட்டு, அதுக்கப்புறம் பிஎம்ஐ, இந்த மாதிரி உடம்புக்கு எல்லாம் எல்லா அட்ரிபியூட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, எல்லா விதமான உடம்புடைய குணமெல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாம் மம இதி அபிமானஹா. கரெக்ட். இப்போ தேகத்துலேருந்து தேகம் தேகத்துலேருந்து எடுக்கிறதுல ஒன்றும் ஒரு ஒரு ஜென்மா போகிறது அது ஒரு விஷயம், ஆனால் என்ன ஆயிடுறது அப்படின்னா நேச்சுரலாக இந்த தேகத்துடைய எல்லா விதமான குணாதிசயங்கள், இந்த தேகத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் என்னுடையதுங்கிற மிஸ்டேக்கு அங்கே ஏற்படுறது, தவறு ஏற்படுறது. புரியுறதா? ஆசிரமம் நமக்கு ஏற்பட்ட எல்லா சம்பந்தமும் எதனால அப்படின்னா சரீரத்தினால, எந்த சரீரம் ஆக்சுவலி இந்த ஸ்தூல சரீரத்தினால தான் சம்பந்தம் ஏற்படுறது. கரெக்ட். இப்போது ஒரு ஒரு ஜென்மாக்கா இந்த ஜீவன் போயிட்டு போயிட்டு வருது, கண்டினியூஸாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா என்ன, எது அம்மா அப்பா யார் அதுக்கு, ஒரு ஒரு ஜென்மாவில் ஒரு ஒரு ரிலேஷன் ஒத்துத்தர் இல்லையா, அப்போது இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய அந்த சம்பந்தம், இந்த இந்த ஜென்மாவில் இருக்கக்கூடிய இந்த ஆசிரமம், பிரம்மச்சாரி கிரகஸ்தா, அதே ஒரே லைஃப்பில் ஸ்டேஜஸ்ஸு, அதே மாதிரி இந்த தேகத்துக்கான வர்ணம், இந்த ஒரு ஒரு தேகம் ஒரு ஒரு மாதிரி அட்ரிபியூட்ஸ் குணாதிசயங்கள் இருக்கும். மம இதி, இது எல்லாம் என்னுடையது, இது எல்லாம் இந்த குணாதிசயங்கள் இந்த ஆசிரமம் வர்ணத்தில் என்னுடைய அடையாளம் வச்சுருக்கேன், நான் என்னுடையது அப்படிங்கிற அடையாளம் ஏற்படுறது. அதனால் என்ன ஆகுறதுனா இந்த புரியுறதா என்ன சொல்கிற புரியுது இல்லையா, மம இதி இதெல்லாம் என்னுடையது, இதெல்லாம் என்னை சார்ந்தது, இதெல்லாம் நான் அதை ஐடென்டிஃபை பண்ணதுனால, நான் அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷன் தேகத்தில் ஏற்படுறதுனால அது எல்லாம் என்னுடையதுன்னு ஆயிடுறது. அப்போது அப்போ என்ன ஆகிறது, நேச்சுரலாக எங்கெல்லாம் இந்த பாடியானது தேகாதி விஷயம் எங்கெல்லாம் வந்து அதோடைய விஷயமெல்லாம் என்னுடைய வெயிட்டு என்னுடைய ஹைட்டு, நான் பிரம்மச்சாரி நான் கிரகஸ்தன் நான் க்ஷத்ரியன் நான் பிராமணன், புரியுறதா? இது ஆக்சுவலி இதெல்லாம் தேகாதி குணகான்கிறாருங்க, ஆனால் எப்படி ஆயிடுறது, இது எல்லாமே நான் என்னுடையதாக நான் கிளைம் பண்ணுறேன், அதனால் அதனால் எப்படி இதை சொல்கிறோம் அப்படின்னா தேகத்தோடைய ப்ராப்பர்ட்டிஸ், தேகத்தோடைய விசேஷணங்கள், தேகத்தோடைய லட்சணம் எல்லாம் என்னுடைய லட்சணமாக ஆகிடுறது. இங்கே என்னுடையதுன்னு சொல்கிறது வந்து ஜீவனை குறிக்கிறது. அப்படி இந்த மிஸ்டேக் ஆகிறது. அதனால் எப்படி சொல்கிறாருன்னா விஜ்ஞான கோஷா அயம் இது பிரகாஷா, எப்படி எதனால் இந்த மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபர் ஆகிறது, அதோடைய ப்ராப்பர்ட்டிலாம் அதோடைய லட்சணமெல்லாம் என்னுடைய லட்சணம் மாதிரி ஆகிறது இல்லையா, அது என்ன அப்படின்னாக்க எதனாலன்னா விஞ்ஞான கோஷா அயம் இது பிரகாஷா, எதனால அதி பிரகாஷா அயம் அதி பிரகாஷா, ஏன் அப்படின்னாக்க இந்த விஞ்ஞானமய கோஷம் இருக்கு இல்லையா, இந்த விஞ்ஞானமய கோஷம் அவ்வளோ சென்சியண்ட்டாகவும் இருக்குது, அவ்வளோ லைவ்லியாக இருக்கு, அவ்வளோ பிரகாஷமாக இருக்குது. என்ன அவ்வளோ பிரகாஷமாக இருக்குன்னாக்க என்ன, இந்த விஞ்ஞானமய கோஷம் ஆரம்பத்தில் பார்த்தோமே ஆத்ம சைத்தன்யத்தை பிரதிபலிக்கக்கூடிய சக்தி இருக்குது, அதனால் என்ன ஆகிடுறது அதோடைய விஷயம் வந்து டோட்டலாக சென்சியண்ட் ஆகி அதுதான் நான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதனால் இது எல்லாமே நான் இதெல்லாம் என்னுடையது அப்படின்னு அதோடைய சேத்தனத்துவத்தினால இது எல்லாம் இப்படி ஆகிறது அப்படின்னு சொல்கிறது. ஓகே. அதுக்கப்புறம் ஏன் அப்படின்னா எப்படி அது சென்சியண்ட்டாக ஆகிறது அப்படின்னா பிரகிருஷ்ட சாநித்ய வசால் பராத்மனா, அப்போ இந்த உடம்பு ஏன் அப்படி ஆக மாட்டேங்கிறது, ஏன் விஞ்ஞானமய கோஷத்தை மட்டும் சொல்கிறேன் அப்படின்னாக்க பிரகிருஷ்ட சாநித்யா வசாத், வசாத் அப்படின்னா டியூ டு திஸ், இந்த காரணத்தினால், என்ன காரணத்தினால், அந்த பரமாத்மனஹா, பரமாத்மனஹா நீங்கள் ஆத்ம சைத்தன்யத்தை குறிக்கிறது சரியா, ஆத்ம சைத்தன்யம் எது பரமாத்மாவோ அந்த பரமாத்மா என்னுடைய அந்த கரணத்தையும் பிரதிபலி அந்த கரணத்திலையும் பிரதிபலிச்சென்றிருக்கிற அந்த சாட்சி சைத்தன்யம் பிரகிருஷ்ட சாநித்யா, பிரகிருஷ்ட சாநித்யா அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ப்ராக்சிமிட்டி அப்படின்னு ஒரு அர்த்தம் வரும், அல்லது ரொம்ப க்ளோஸாக இருக்கான், எது கூட விஞ்ஞானமய கோஷம்
என்ன இந்த அந்தக்கரணத்தோடைய அந்த ஃபேக்கல்டி எப்படி இருக்கான் தன்னுடைய சாத்விகமான அந்த ரிஃபைன்ட் நேச்சர்னால ஆத்ம சைதன்யத்தை பளிச்சுன்னு பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்றோம். அதுதான் இங்க பிரகிருஷ்ட சாநித்யா. க்ளோஸா இருக்குன்னா நமக்கு என்ன புரிஞ்சு போயிடும் தப்பா அப்படின்னாக்க, இந்த க்ளோஸா இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா ஓ ரெண்டுத்துக்கு ஒன்னொன்னு பக்கத்துல பக்கத்துல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோம். இங்க நம்ம பிசிக்கலா திங்க் பண்ணக்கூடாது. ஏன் பக்கத்துல பக்கத்துல இருக்க முடியாது, ஏன் பிசிக்கலா திங்க் பண்ண முடியாது அப்படின்னாக்க என்ன, ஏன்னாக்க ஆத்ம சைத்தன்யம் அல்லது பரமாத்மனஹா இந்த இடத்துல சாட்சி சைத்தன்யம், இந்த சைத்தன்யம் வந்து நீக்கமர நிறைந்து ஆல் பர்வேடிங் எல்லா இடத்துலையும் சர்வ வியாபி சர்வகதனா இருக்கு. கரெக்ட். அப்போ எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய விஷயத்துல அது எப்படி ஒன்னுத்துக்கு க்ளோஸ் ஆகும் ஒன்னுத்துக்கு ஃபாராக இருக்கும், இருக்க முடியாது. ஒரு விஷயம் எங்க லொக்கேட்டடா இருக்கோ, ஒரு விஷயம் எங்க வந்து ஒரு இடத்துல மட்டும் இருந்து இன்னொரு இடத்துல இல்லாம இருக்கோ, அங்கதான் வந்து டிஸ்டன்ஸ் பிசிக்கல் அதெல்லாம் பேச முடியும். இங்க அது எதுக்கு இதை சொல்றோம் அப்படின்னா, சாநித்யம் அப்படின்னு சொன்னா பிரகிருஷ்ட சாநித்யம்னு சொன்னா தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இங்க ஃபிகரேட்டிவா சொல்றோம். அதனால எதுக்கு ஆக்சுவலா சாநித்யம்னா இங்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, அந்த சாநித்யத்துக்கு அர்த்தம் விஞ்ஞானமய கோஷத்துடைய பிரதிபிம்ப சக்தின்னு பார்த்தோம். எந்த அளவுக்கு அது பிரகாசிக்க வைக்கிறதோ, இந்த உடம்பால சைத்தன்யத்தை பிரகாசிக்க வைக்க முடியாது, கரெக்டா பிரதிபலிக்க முடியாது சைத்தன்யத்தை. ஆனா விஞ்ஞானமய கோஷம் மட்டும் பளிச்சுன்னு பிரதிபிம்பத்துக்கான சக்தி இருக்கு இல்லையா, அதோடைய சர்டிலிட்டி அந்த சர்ஃபேஸோடைய ரிஃபைனிட்டி அந்த விஞ்ஞானமய கோஷத்துடைய சுவாவம் எப்படி இருக்கான் அப்படின்னாக்க, அவ்வளோ பிரகிருஷ்ட எக்ஸ்ட்ரீம், அதுவே சைத்தன்யம் மாதிரி, அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனாலே அதுவே சென்ஷியன்ட் மாதிரி, அதனால் அதி பிரகாஷா, அதனால் விஞ்ஞானமய கோஷம் அவ்வளோ சென்ஷியன்ட்டாகவும் அவ்வளோ பிரைட்டாகவும் அவ்வளோ அந்த அளவுக்கு சேத்தனமாக விஞ்ஞானமய கோஷம் இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதனால் என்ன, அதனால் ஜீவன் என்ன பண்ணுறான், எல்லாமே நான் அப்படின்னு எண்ணம் வந்து இதெல்லாம் என்னுடையது அப்படின்னு எண்ணம் ஏற்படுறது. அப்போ என்ன ஆயிடுறது, இப்போது ஆத்ம சைத்தன்யம் சென்ஷியன்ட், இப்போ விஞ்ஞானமய கோஷத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால விஞ்ஞானமய கோஷம் அதை பிரதிபிம்பிக்கிறதுனால அந்த சக்தினால என்ன ஆயிடுறது, ஆத்மாவும் சென்ஷியன்ட விஞ்ஞானமய கோஷமும் சென்ஷியன்டா, அப்போ ரெண்டு விஷயம் இங்க சென்ஷியன்டா இருக்கு. அதை தான் இங்க சொல்றாரு. அப்போ தேகாதி நிஷ்டாசிரம தர்ம கர்ம குணாபிமான சததம் மமேதி, இதுதான் முதல் வரியில பார்த்தோம். அப்போ அதுக்கு அடுத்தது விஞ்ஞானமய கோஷா அயம் இது பிரகாஷா, விஞ்ஞானமய கோஷம் அவ்வளோ பிரகாஷமாக இருக்குது, ஏன் அப்படி அப்படி லைவாக இருக்குது சென்ஷியண்ட்டாக இருக்குது ஆக்டிவாக இருக்குன்னா பிரகிருஷ்ட சாநித்யே வசாத் பரமாத்மா, அதை வந்து அது வந்து பரமாத்மா அல்லது சாட்சி சைத்தன்யத்தை ரெஃப்ளெக்ட் பண்ணுறது, அதனால் இது வந்து லைவாக இருக்குது, அதனால் மமேதி இதெல்லாம் நான் என்னுடையது அப்படிங்கிற தன்மையும் அதற்கு அங்கே ஏற்படுறது அப்படின்னு. அப்போது இந்த இடத்துல ரெண்டு விஷயம் இருக்குது, பார்த்த மாதிரி ரெண்டு சென்சியஸ் விஷயம் இருக்கு, ரெண்டு லைவான விஷயம் இருக்குது, ரெண்டு சேத்தனமான விஷயம் மாதிரி இருக்கு. இப்போ என்னது சொன்ன மாதிரி ஜீவாத்மா அல்லது விஞ்ஞானமய கோஷ புத்தி ஞானேந்திரிய சைத்தன்ய பிரதிபிம்ப இதெல்லாம் சேர்ந்து சிதாபாசம் சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாம் சேர்ந்து ஜீவாத்மா அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னது, எதை பிரதிபிம்பிக்கிறதோ அந்த பரமாத்மா அல்லது சாட்சி சைத்தன்யம் அல்லது ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரெண்டும் இருக்கிறதுனால எவ்வளோ ஜீவாத்மா இருக்குது அப்படின்னா, எவ்வளோ புத்தி இருக்கோ எவ்வளோ விஞ்ஞானமய கோஷம் இருக்கோ அவ்வளோ ஜீவாத்மா இருக்கு. அதுக்கப்புறம் எப்படி இருக்கு இந்த ஜீவாத்மா, சைத்தன்யத்தை பிரதிபிம்பிக்கிறதுனால அது சேத்தனமாக இருக்கு. ரெண்டாவது இன்னொன்று எப்படி இருக்கு, ஜென்மா டு ஜென்மா டிராவல் பண்ணிகிட்டே இருக்கு. நம்பர் ஒன். நம்பர் டூ, பரமாத்மா அல்லது ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கு, ஆத்ம சைத்தன்யம்னா எவ்வளோ ஆத்மா இருக்கு, நீங்கள் இதில் கன்ஃபியூஸே ஆகக்கூடாது, ஏக ஆத்மா எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த இந்த சரீரத்துக்கோ புத்திக்கோ உட்பட்டு இருக்கான்னா இல்லை, இன்டிபெண்ட் அண்ட் இன்ஃபைனைட். அதுக்கப்புறம் எப்படி இருக்கு, அந்த இந்த ஆத்ம சைத்தன்யத்துக்கு சேத்தனம் எதனால வந்தது, ஸ்வப்ரகாஷா அதுவே ஸ்வதசித்தா அதுவே சைத்தன்ய வஸ்து, அதுக்கு ஒரு சேத்தன வஸ்து தேவையில்லை. அதுக்கப்புறம் எப்படி இருக்கு, எல்லா காலத்திலையும் எப்பொழுதும் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு, அச்சலகா நித்யா, புரியுறதா. அதனால என்ன ஆயிடுறது அப்படின்னா, இங்க ஜீவாத்மான்னு ஒன்று இருக்கு
பரமாத்மான்னு ஒன்றாயிடுறது. அப்போ ஜீவாத்மாவை எப்படி சொல்கிறோம், ஐ சொல்கிறோம். பரமாத்மா எப்படி இருக்கு, கேபிட்டல் ஐ, ஸ்மால் எஸ்ல செல்ஃபு, கேபிட்டல் எஸ்ல செல்ஃப், கரெக்டா. அதை தான் வந்து என்ன கட்டோபனிஷம் சொல்கிறது, ரிதம் பிபந்தோ சுப்ருதஸ்ய லோகே புகாம் பிரவிஷ்டோ பரமே பரார்த்தே சாயா தபோ பிரம்ம விதோவே பிரம்ம விதோ வேதா வதந்தா வதந்தே பஞ்சாக்னிச்சேத ரிணாச்சிகேதா. அதே முண்டக உபநிஷத்தில் த்வா சுபர்ணோ சயுஜௌ சுகாயௌ அப்படிங்கிறது, சகாயௌ அப்படிங்கிறது. அப்போ என்ன ஆகிறது, ஒரு ஜீவாத்மா ஒரு பரமாத்மா ரெண்டு விஷயம் இருக்கு, ஒன்று வந்து இந்த உடம்புல இருக்கு, ஒன்று வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு அப்படின்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கான நேச்சுரலாக இது அமைஞ்சிடறது. அப்போ ஒன்று அகங்காரம், ஒன்று அகம், ஒன்று வந்து ஜீவாத்மா, ஒன்று வந்து பரமாத்மா. ரெண்டுமே சென்ஷியண்ட்டாக இருக்குது, ரெண்டுமே சேத்தனமாக இருக்குது. என்ன ரெண்டுத்தையும் நான்னு சொல்கிறோம், ஆக்சுவலி ஜீவாத்மா தான் நான் நான் நான்னு சொல்லிகிட்டு இருக்கோம், கரெக்டாக. எவ்வளோ சிமிலர், அது மட்டும் என்ன ஜீவாத்மா பரமாத்மா பிரிக்க முடியுமா, அதையும் பிரிக்க முடியாத அளவுக்கு எல்லாம் சேர்ந்தே இருக்குது. இங்கே எங்கே ஒரிஜினல் சைத்தன்யம் இருக்கோ, எங்கே ஆத்ம சைத்தன்யம் இருக்கோ, அதே இடத்துல எங்கே வந்து புத்தி இருக்கோ அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறது, அந்த இடத்துல ஆத்ம சைத்தன்யமும் இருக்குது, கரெக்டாக. அப்போது அகங்காரம், அகம், லோயர் ஐ, ஸ்மாலர் ஐ, எப்படி வேணால் இதை சொல்லிக்கலாம், சரியா. அப்போது நம்ம ஜீவாத்மா பரமாத்மா இல்லை அகங்காரம் அப்புறம் ஆத்மா அகம் அப்படின்னு சொல்லலாம், சரியா. அதனால் இதெல்லாம் இருந்தால் என்ன பிரயோஜனம், என்ன என்ன பிரச்சனை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னாக்க, எல்லாமே இப்படி இருக்கிறதுனால ஜீவாத்மான்னு ஒரு விஷயம் வந்து நேச்சுரலாக அதுலேருந்து கல்பித்தம் ஆகிறதுனால என்ன ஆகிடுறது, அகம் ஜீவாத்மாங்கிற தப்பான கன்க்ளூஷனுக்கு வந்துடுறோம். அல்லது நான் இந்த விஞ்ஞானமய கோஷகா அப்படிங்கிற, நான் வந்து இந்த ஜீவாத்மா தான் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறோம். ஆனால் என்ன சொல்கிறது, ஞானம் என்னது, எது அங்கே அறிவு, எது அப்சல்யூட்டாக இருக்குது, எது நித்தியமாக இருக்குது, எது சத்தியமாக இருக்குது, நான்கிற விஷயத்துக்கு பரமாத்மா தான் உண்மையான பொருள். ஜீவாத்மாங்கிறது வந்து அது நேச்சுரலாக இந்த உடம்புல ஜாகிரத் சொப்பன அவஸ்தாவில் இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனிங்காக அது ஆக்டிவ் ஆகிறதே தவிர அது எப்படி நான் கிளைம் பண்ண முடியும், கரெக்ட். அப்படி கிளைம் பண்ணது சப்போஸ் ரைட்டுன்னு வச்சுட்டோம்னா, சுஷுப்தி அவஸ்தா அல்லது நான் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது என்ன, ஆழ்ந்த தூக்கம், ஆழ்ந்த தூக்கத்தில் புத்தி கிடையாது, விஞ்ஞானமய கோஷம் என்ன ஆகிறது, ரிசால்வ் ஆகிடுறது. அப்போ நான் கிடையாதா, புரியுறதில்ல, அங்கே நான்னு சொல்கிறேன் இல்லை, நான் தூங்கினேன்னு சொல்கிறேன் இல்லையா, இதை நம்ம இன்ஃபர் பண்ணணும். பிரகதாரண்ய உபநிஷத்து வந்து மோட்சத்துக்கு சுஷுப்தி அவஸ்தாவை ஒரு உதாரணமாக கொடுக்குறேன். அப்போது நான்கிற விஷயத்தில் கிளைம் பண்ணுறதில் அல்லது கிளைம்னா என்ன இருந்தால் காக்னேட்டிவாக நான் யாருன்னு புரிஞ்சுக்கிறதுல இந்த விஷயத்தில் தப்பாகிறது, புரியுறதா. இந்த மிஸ்டேக்கு தான் நம்ம எப்படி படித்தோம், அத்தியாசகான்னு படித்தோம், கரெக்ட், எரர்னு படித்தோம். அப்போது இங்கே அதையே எக்ஸ்பேண்டு பண்ணி என்ன சொல்கிறோன்னா, எங்கே ஜீவாத்மா இருக்கும் அங்கேயே பரமாத்மா இருக்குது. இந்த எது உண்மை, ஜீவாத்மா நான் உண்மையா பரமாத்மா நான் உண்மையான்னா, சப்போஸ் ஜீவாத்மா நான் வச்சுட்டோம்னா டீப் ஸ்லீப்பில் நான் இல்லை, அதனால் அது நான் இருக்க முடியாது, அது நமக்கே தெரியாது, நான் தூங்கினேன்னு சொல்கிறேனே, கரெக்டாக. அப்போது ஆக்சுவலாக வந்து சாஸ்திர ஸ்ருதி யுக்தி அனுபவேன என்ன என்ன புரியறது, நான் அந்த விஞ்ஞானமய கோஷா அந்த ஜீவாத்மா நானாக இருக்க முடியாது, நான் பரமாத்மா தான். ஆனால் என்ன தப்பாகிறது அப்படின்னா, என்ன அத்தியாசம் ஆகிறது, இந்த ஜீவாத்மா தான் நான் அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறேனே, இதுக்கு பேர் அத்தியாசம். என்ன இது, ஏன் இந்த மாதிரி தப்பாகிறது, ஏன் இந்த அத்தியாசம் ஆகிறதுனா, அதுக்கு டெக்னிக்கலாக ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறேன். ஸோ இன்னொரு ஒரு 5 மினிட்ஸில் இதை பார்த்துட்டு ஃபர்தராக இதை கண்டினியூ பண்ணலாம், சரியா. அதனால் இன்றைக்கி ஒரு 2-3 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வேணும். அப்போது எதனால் இந்த தப்பு ஆகிறது அப்படின்னாக்கா, எதனால் இந்த அத்தியாசம் ஆகுதுன்னா, நம்ம பார்த்த மாதிரி நானுன்னு சொல்லும் போதே நானுங்கிற சொல்லுக்கே என்ன சொல்கிறோம், இந்த விஞ்ஞானமய கோஷத்தை சொல்கிறோம், அல்லது இந்த புத்தி ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் அல்லது சிதாபாசனை சொல்கிறோம். இது எல்லாம் எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, ஒரிஜினல் கான்ஷியஸே சொல்கிறோம். இது எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய விஷயம், சேர்ந்து ப்ராக்சிமிட்டியில் இருக்கிறதுனால என்ன ஆகிடுறது அப்படின்னா,
இந்த விஞ்ஞானமய கோஷத்தோடைய நிறைய குணாதிசயங்கள் இருக்கு இல்லையா, இந்த விஞ்ஞானமய கோஷத்துடைய எல்லா விதமான ப்ராப்பர்ட்டிஸ், டுவர்ஷிப்பு, என்ஜாயர்ஷிப்பு, கர்த்திருத்வம், போக்திருத்வம், கர்த்தா போக்தா, நான் அப்படின்லாம் சொல்கிறது இல்லையா, இது எல்லாமே என்ன ஆகிறது அப்படின்னா ஆஸ் தோ ட்ரான்ஸ்ஃபர் டு ஆத்ம சைத்தன்யம். எங்கே மிஸ்டேக் ஆகிறது, இதுதான் நான் அப்படிங்கிறதுனால என்ன ஆகிடுறது அப்படின்னா இதோடைய எல்லா விதமான குணாதிசயங்கள் ஆத்மா மேல சூப்பர் இம்போஸ் ஆகிற மாதிரி ஆயிடுறது. கரெக்டா, அதனால தான் நான் ஜென்ரலாக சொல்லிடுறேனே. அப்போ என்னெல்லாம் குணாதிசயங்கள் இந்த விஞ்ஞானமயம் புத்திக்கெல்லாம் இருக்கிறதோ, அந்த கரணத்துக்கு இருக்கிறதோ, அதெல்லாம் ஆத்மா மேல சூப்பர் இம்போஸ் ஆகி நான் செஞ்சேன், நான் இருக்கேன், நான் அடுத்த ஜென்மாவுக்கு போறேன், ஆத்மா அடுத்த ஜென்மாவுக்கு போகிறது இப்படின்னு சொல்றோம். அப்போ எப்படி ஒரு உதாரணத்தை பார்த்து முடிக்கலாம். எப்படி வந்து இந்த 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 டிராஃபிக் சிக்னல் நீங்கள் பார்த்துருக்கீங்க, கரெக்ட். இந்த டிராஃபிக் சிக்னல் எப்படி இருக்கும், மூணு லைட் இருக்கு, கரெக்டாக. நீங்கள் அதை வைக்கும்போது பாருங்கள், மூணுமே ஒரே பல்பு தான். ஆனால் இந்த பல்பை கவர் பண்ணுவானே, அதில் வந்து ஒரு ஸ்டிக்கரோ இல்லை பெயிண்ட்டோ அடிச்சிருப்பான், கரெக்ட். அந்த பெயிண்ட்டை அடித்தா ஒன்று என்ன ஆகுறது, ஒன்று ரெட்டாகவும், ஒன்று எல்லோ ஆரஞ்சாகவும், எல்லோ ஆகும், இல்லை ஒன்று ஒன்று வந்து க்ரீனாகவும் ஆகிறது, கரெக்ட். அப்போது ஒரே பல்பு அதே விஷயந்தான், வெளியிலேருந்து பார்க்கும்போது ரெட் சிக்னல், க்ரீன் சிக்னல், ஆரஞ்சு சிக்னல் அப்படின்னு நம்ம மாற்றி மாற்றி சொல்கிறோம், கரெக்டாக. அப்போது என்ன ஆகிடுறது, அந்த கிளாஸை வச்சு அந்த கலர் பட்டதுனால அதே லைட்டு வெளியில் வரும்போது ரெட் லைட் ஆகும், அதே லைட்டு க்ரீன் லைட் ஆகும் தெரியும். ஆனால் லைட்டை ஜிவாவே ரெட்டாக க்ரீனா, லைட்டு கலர்லெஸ் உங்களுக்கு தெரியும். இந்த உதாரணம் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான், எல்லாம் விஞ்ஞானமய கோஷம் ஆத்மாவை பிரதிபிம்பிக்கிறதுனால, அதே விஷயமா இருக்கிறதுனால, எல்லாமே பக்கத்தில் இருக்கிறதுனால, விஞ்ஞானமய கோஷத்துடைய ஆட்ரிபியூட்ஸ், குணாதிசயங்கள், விசேஷம் எல்லாம் ஆத்மா மேலே ஏற்றி வைத்து ஜீவாத்மா ஆகதான் ஆத்மா. அப்போ இந்த விஞ்ஞானமய கோஷம் எப்படி இருக்குன்னா டெக்னிக்கலாக அது உபாதியாக இருக்கு. எது உபாதி, எது வந்து தன்னுடைய குணாதிசயங்களை அது சமீபத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை மேலே ஏற்றி வைக்குமோ, எது சூப்பர் இம்போஸ் பண்ணுற மாதிரி ஆகிறதோ. ஆக்சுவலாக லைட்டு வந்து மாறலை, ரெட்டாக மாறலை, கரெக்டாக. ஆனால் அந்த ரெட்டு கிளாஸ் வந்து பல்பு கிட்ட பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த ரெட்டு கிளாஸு ரெட் லைட்டுக்கு உபாதியாக இருக்குது, சொல்லலாம் இல்லையா. அதே மாதிரி விஞ்ஞானமய கோஷம் எப்படி இருக்குன்னா உபாதியாக இருக்குது. உபாதின்னா ரெஃப்ளெக்டிங் மீடியம்னு ஜென்ரலாக சொல்லுவோம், கரெக்டாக. ரெஃப்ளெக்டிங் மீடியம் எதுக்கு ரெஃப்ளெக்டிங் மீடியம்னா, அது ரெஃப்ளெக்ட் ஆகிறதுனால நேச்சுரல் லைட்டு ரெட் லைட்டாக தோன்றுகிறது, கரெக்ட். அதே மாதிரி விஞ்ஞானமய கோஷம் தன்னுடைய ஆட்ரிபியூட்ஸோடைய ஆத்மாவுடைய சமீபத்திலேயே இருக்கிறதுனால ஆத்மா கர்த்தா, ஆத்மா போக்தா, ஆத்மா தெரிஞ்சுக்கிறது, ஆத்மா போகிறது, ஆத்மா அடுத்த ஜென்மா போகிறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறது. அப்போது ஜென்ரலாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது எல்லாமே நோஷனல் என்ன, அதை நம்ம விவேகம் நல்லா டெசிஃபர் பண்ணி புரிஞ்சுட்டோம்னா என்ன, எல்லா அனாத்மாவும் உபாதியாக இருக்குது, ஆத்மா சமீபத்திலேயே இருக்கிறதுனால அது உபஹிதமாக இருக்குது. இது டெக்னிக்கலாக சொல்கிறோம், அதை தான் இங்கே ஏஷா உபாதி பவதி. விஞ்ஞானமய கோஷம் எப்படி இருக்குது, உபாதியாக இருக்கிறது, புரியுது இல்லையா. ரெட் லைட்டுக்கு எது காரணமாக இருக்குது, ரெட்டு கலர் அந்த கிளாஸ், கரெக்டாக. இந்த உதாரணம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக புரியறதுக்காக சொல்கிறது. இன்னும் ஸ்பெஷலாக என்ன சொல்லுவோன்னா, இந்த கிறிஸ்டல், ஒரு கிறிஸ்டல் இருக்கும், அந்த கிறிஸ்டல் என்ன ஸ்பட்டிக்கம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பட்டிக்கம் வந்து என்ன, இங்கே இருக்குது பாருங்க, இந்த ஸ்பட்டிக்கம் வந்து இந்த ரெண்டு ஸ்பட்டிக்கத்தை எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு ஸ்பட்டிக்கம் ஒரு இடத்துல வந்து ப்ரௌனாக, ப்ரௌன் ஸ்பட்டிக்கமாகவும் தெரியுது, இந்த இடத்துல ஒயிட் ஸ்பட்டிக்கமாகவும் தெரியுது, கரெக்டாக. ஆக்சுவலி ஸ்பட்டிக்கம் என்ன கலர், ஸ்பட்டிக்கத்தில் ஒரு கலரும் கிடையாது. ஆனால் அது ப்ரௌனாக தோன்றுறதுக்கும் ஒயிட்டாக தோன்றுறதுக்கும் எது காரணமாக இருக்குது, இந்த துணிங்கிற உபாதி, இந்த சரீரங்கிற உபாதி, அல்லது இந்த உடம்பு தோலுங்கிற உபாதி. அதே மாதிரி ஆத்ம சைத்தன்யம் அகர்த்தா அபோக்தா இன்ஃபைனைட்டு லிமிட்லெஸ்ஸு, அது சரீரத்தில் வந்து போகக்கூடிய விஷயமாகவும், சரீரத்தில் எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய விஷயமாகவும், அப்படி எப்படி தோன்றுறது அப்படின்னா, இது எல்லாமே செய்யக்கூடிய விஷயம், இயங்கக்கூடிய விஷயம் எல்லாமே விஞ்ஞானமய கோஷத்துடைய அட்ரிபியூட்ஸு, அது சமீபத்தில் இருக்கிறதுனால, விஞ்ஞானமய கோஷம் உபாதியாக இருக்கிறதுனால
ஆத்மாவும் கர்த்தாவா போக்தாவா இருக்கு. அதனால இந்த மிஸ்டேக்கு அத்தியாசம் ஏற்படுறதப்பா அப்படின்னு இந்த மிஸ்டேக் மிஸ்டேக்னு புரிஞ்சிருத்தனாலே எது ஆத்மா எது அனாத்மா எதனால இதை சொல்றோம் எதை நான் சொல்றோம் இந்த ஜீவாத்மா உபாதி என்ன ஜீவாத்மா டோட்டல் விஷயம் உபாதி இருக்கிறது அதாவது நான் வந்து இந்த பரமாத்ம ஸ்வரூபம் தான் இந்த தேக கர்ம தர்ம வர்ண ஆசிரமம் இதெல்லாம் இந்த தேகத்தோடைய விஷயம் அந்த கர்த்திருத்வம் போக்திருத்வம்னா விஞ்ஞானமயத்தோட விஷயம் இது எல்லாம் ஆத்மாவுடைய விஷயமாக இருக்க முடியாது அப்படிங்கிறத வந்து சொல்லி இதுதான் இந்த இது இந்த தவறான காக்னிஷன் தான் நான் இந்த விஞ்ஞானமய கோஷம் அப்படிங்கிற இந்த அத்தியாசம் தான் திரும்பி சம்சாரம் அதை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறது வந்து இதை ஃபர்தராக நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருவே நமஹ ஹரி ஓம்.